கார் தயாரிப்பான போன் நிறுவனம் தனது கடைசி காரை தயாரித்து உற்பத்தியை நிறுத்திக் கொண்டது. வரும் 31ஆம் தேதியோடு தொழிற்சாலை மூடப்படுகிறது. சென்னையில் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் ஃபோர்ட் கார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. சென்னை மறைமலை நகரில் உள்ள 380 ஏக்கர் பரப்பில் உள்ள ஃபோர்ட் தொழிற்சாலையில் 2600 தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த தொழிற்சாலையில் குறிப்பாக ஈகோஸ்போர்ட் எண்டவர் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டன. ஆண்டுக்கு 2 லட்சம் வாகனங்கள் தயாரிக்கப்பட்டன. சென்னையிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் கார்கள் ஏற்றுமதியானது. இந்நிலையில் தொடரிழப்பு, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பணிகளால் அதிகமான செலவு வரும் காலத்தில் ஏற்படும் என்ற காரணத்தை கூறி இந்தியாவில் இருந்து வெளியேறி இருப்பதாக போர்ட் நிறுவனம் அறிவித்தது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து சென்னை மறைமலை நகரில் செயல்படும் தொழிற்சாலையை நிறுத்தப் போவதாக போர்ட் நிறுவனம் தெரிவித்தது. இந்நிலையில் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்திட்டத்தில் மத்திய அரசு போர்ட் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது. அந்த திட்டத்தில் ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இதற்கு போர்ட் நிறுவனமும் விண்ணப்பம் செய்திருந்தது. ஆனால் திடீரென அந்த விண்ணப்பையும் திரும்ப பெறுவதாக போர்ட் நிறுவனம் அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் சென்னை மறைமலை நகரில் போர்ட் பேட்டரி கார் தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் இருப்பதாக முதலில் அறிவித்தது. போர்ட் நிறுவனம் பின்னர் திட்டம் எதுவுமில்லை என தெரிவித்தது. இந்நிலையில் சென்னையில் உள்ள போர்ட் தொழிற்சாலையில் கடைசியாக போர்ட் ஈகோஸ்போர்ட் மாடலின் கடைசி கார் தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இனிமேல் தொழிற்சாலையில் கார் தயாரிப்பில்லை என்பதால் ஊழியர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க கடைசி காரை வழி அனுப்பி வைத்தனர். போர்ட் நிறுவனத்தின் முதல் காரை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்களோ அதே அளவு வேதனை வருத்தத்துடன் காரை அனுப்பி வைத்தனர். காருக்குள் பலூன்கள், வண்ண காகிதங்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டி காரை ஊழியர்கள் அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே குஜராத்தில் உள்ள போர்ட் தொழிற்சாலையை டாடா நிறுவனம் விலைக்கு வாங்கிவிட்டது. அடுத்ததாக சென்னையில் உள்ள போர்ட் தொழிற்சாலை வரும் 31ஆம் தேதியுடன் மூடப்பட்டு அடுத்தது எந்த நிறுவனத்தாவது விற்கப்படலாம். போர்ட் நிறுவனத்தின் சென்னை தொழிற்சாலை மூடப்படுவதால் அதில் பணியாற்றிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. ஏற்கனவே மேக் இன் இந்தியா திட்டத்தின் செயல்பாட்டின் மூலம் பல நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்து வந்தாலும் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இந்திய அரசுக்கு பெரும் இடியாக அமைந்துள்ளது. நன்றி.